சமீபத்துல தான் விஜயின் தளபதி 68 படத்தோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாச்சு. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக ஜொலிச்சுட்டு வர்ற விஜய் சினிமாவை தொடர்ந்து அரசியல்லையும் களமிறங்க முடிவெடுத்திருக்காரு. தமிழ் சினிமால ரஜினிக்கு அப்புறமா பாக்ஸ் ஆபீஸ் நாயகனாக வலம் வர்றவர் விஜய். நடிப்புல கடந்த வருடம் 2 படங்கள் வெளியாச்சு. வாரிசு திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. லியோவும் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல்ல சாதனை படைத்தது. இந்த படம் இதுவரைக்கும் 600 கோடிக்கு மேல வசூல் வேட்டை நடத்தியிருக்கு. விஜய் தமிழை தாண்டி மற்ற மொழிகள்ல அவ்வளவா தலை காட்டினதில்ல. இப்படி பாலிவுட் சினிமாவில நடிகர் அக்ஷய் குமார் தங்களது நடிப்பில் பிரபுதேவா இயக்கத்தில் குடிராத்தோருங்கிற படம் உருவாச்சு. இந்த படத்துல இடம்பெற்ற சின் தாத்தா பாடல்ல சிறப்பு தோற்றத்துல விஜய் நடனமாடி இருப்பாரு. இது குறித்து அண்மையில் பிரபுதேவா கிட்ட அக்ஷய் குமார் விஜய் இருக்கும் புகைப்படத்தை காட்டி திரைப்படத்தின் போது எடுக்கப்பட்டதான்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு அவர், இல்லை, இது ஹிந்தியில் நான் ஒரு படம் பண்ணப்ப எடுத்தது. எதுவுமே சொல்லாம பண்ணலாமேன்னு சொல்லி வந்து இந்த பாட்டுக்கு நடனமாடி கொடுத்து விட்டு சென்றார். இந்த படத்துல அக்ஷய்குமார் நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஸ்வீட் பர்சன் சொல்லியிருக்காரு. ஜெயின் கோட் படத்துல பிரபுதேவா நடிச்சிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது.